திருப்பணியில் டெங்கு காய்ச்சலுக்கு 7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காசிநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்ச்செல்வன் மாலா தம்பதியினர். இவர்களுக்கு கவின் என்கிற தேவகுமார் மற்றும் எழில் இனியா என்ற 2 குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி தேவகுமாருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மற்றொரு குழந்தையான எழில் இனியாவிற்கும் காய்ச்சல் வந்ததை அடுத்து இரத்த பரிசோதனை செய்ததில் அவருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியானது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதனையடுத்து காசிநாதபுரம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைத்து டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட சுகாதாரத்துறையினர் எடுத்து வருகின்றனர். நெல்லை அருகே அரசு பேருந்து நடத்தினர் வீட்டில் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் விஎம் சத்திரம் ஜான்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவர் தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் அத்துமீறி உள்ளே நுழைந்த 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு 60 பவுன் நகைகளை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய பெருமாள்புரம் குற்றப்பிரிவு போலீசார் 6 பேரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் மாநகர காவலாளர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் கிஷோர், டேனியல் கண்ணன், சிலுவை என்ற சில்வர் ஸ்டார், முத்து என்ற கோடா ஆகிய 4 பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். அரியலூர் அருகே பணம் கேட்டு மிரட்டிய விஸ்வ ஹிந்து பரிஷத் மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அரியலூர் நகரில் உள்ள புனிதலூர்து அன்னை ஆர்சி பள்ளி பங்கு தந்தையான டொமினிக் சாவியோ அரியலூர் நகர காவல்துறையினரிடம் அளித்த புகார் மனுவில், முத்துவேல் என்பவர் என் மீது கற்பழிப்பு, வன்கொடுமை போன்ற குற்றங்களை சுமத்தி என்னை மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்து வருவதாகவும், கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசியிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து முத்துவேல் மீது மத கலவரத்தை தூண்டுதல், ஆளை மிரட்டி பணம் பறிப்பது, மக்களை திசை திருப்புவது மற்றும் மத கலவரத்தால் லாபம் அடைவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தஞ்சையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்காக 5 மணி நேரமாக கொளுத்தும் வெயிலில் ஸ்கேட்டிங் மாணவ மாணவிகள் காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. தஞ்சை மாவட்டம் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக ஸ்கேட்டிங் மாணவ மாணவிகள் காலை 11 மணிக்கு வந்திருந்தனர். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் காலதாமதமாக நிகழ்ச்சிக்கு வந்ததால் 5 மணி நேரமாக கொளுத்தும் வெயிலில் ஸ்கேட்டிங் மாணவ மாணவிகள் காத்திருந்தனர். பல மாணவ மாணவிகள் சோர்ந்து மயக்கம் ஏற்படும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் கல்வெட்டு திறப்பதற்காக அவசர அவசரமாக தற்காலிக கல்வெட்டு ஒட்டும் வேளையில் தஞ்சை மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் மும்முரமாக இருந்தார். அதனை அங்கு வந்தவர்கள் வேதனையுடன் பார்த்த காட்சி பரிதாபமாக இருந்தது. பொன்னமராவதி அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற +2 தேர்வு எழுதிய மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே சொக்கநாதப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் புகழேந்தி. இவரது மகன் யோகேஸ்வரன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வந்த நிலையில் குளிப்பதற்காக தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள விவசாய கிணற்றுக்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த நண்பர்கள் 108 அவசர ஊர்திக்கும் பொன்னமராவதி தீயணைப்புத்துறைக்கும் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி எல்என்டி துறைமுகத்திற்கு அமெரிக்க ராணுவ தளவாட கப்பல் வந்திருப்பதால் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி பகுதியில் எல்என்டி கப்பல் கட்டும் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு தேவையான அதிநவீன ரோந்து கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேத்யூ பெர்ரி என்ற அமெரிக்க ராணுவ தளவாட கப்பல் பழுது பார்ப்பதற்காக வந்திருப்பதால் அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ஊழியர்கள் அனைவரும் பலத்த சோதனைக்கு பின்னரே கப்பல் கட்டும் தளத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம்பருதி என்ற மாணவன் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பருதி என்ற மாணவன் பங்கேற்றார். இந்த போட்டியில் 20 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதில் மாஸ்டர் இளம்பருதி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார். இவருக்கு சென்னை விமான நிலையத்தில் பயிற்சியாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் சந்தன மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். து
தூத்துக்குடி அருகே பூட்டி கடந்த வீட்டில் சிலிண்டர் வெடித்து வீடு இடிந்து தரைமட்டமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதுகிராம பகுதியில் வசித்து வருபவர் ராஜேந்திரன். இவருக்கு சொந்தமான வீட்டை வள்ளி என்பவருக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறார். இந்த நிலையில் வள்ளி குடும்பத்தினருடன் வெளியே சென்றிருந்த போது பயங்கர சத்தத்துடன் 5 கிலோ எடை கொண்ட சிறிய சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து வீடு தரைமட்டமாகி தீ மளமளவென எரிந்துள்ளது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு விரைந்து வந்து தீயை அணைத்துள்ளனர். இதனால் அருகே இருந்த வீடுகளில் தீப்பிடிக்காமல் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெய்வேலியில் உள்ள NLC நிறுவனம் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக விவசாயிகளிடமிருந்து நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. இதனை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று விவசாயிகளின் விளை நிலங்களை கையகப்படுத்த வேண்டாம் என கோரிக்கை வைத்து கண்டன உரையாற்றினார். என் மக்கள்கிட்ட உறுதி கொடுத்து எடுத்து வாங்கின நிலத்துக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும். ஒருத்தருக்கு 2.5 லட்சம் கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 6, ஒருத்தருக்கு 13, ஒருத்தருக்கு 15, ஒருத்தருக்கு 23, 25, இப்படி கொடுத்து மாறி மாறி கொடுத்தா அது எப்படி? உரிய இழப்பீடு கொடுக்கணும். 25 லட்சமாக எல்லாருக்கும் 25 லட்சம், குடும்ப அட்டை கணக்கில் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர பணி. அது ஏற்கனவே கையகப்படுத்தின நிலத்துக்கு புதிதாக கையகப்படுத்தணுங்கிற திட்டத்தையும் முதல்ல நிறுவனம் கைவிட்டணும். அரசு அதுக்கு துணை நிற்கிறதே அந்த எண்ணத்தையே கைவிடணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தை மற்றும் மாசி மாத பௌர்ணமியில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் தை மற்றும் மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக உண்டியலில் பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்டவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இதில் ₹2,81,00,000 பணமும், 450 கிராம் தங்கம் மற்றும் 2,385 கிராம் வெள்ளி உள்ளிட்டவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். சென்னை பாரிமுனை அருகே பாத்திரக்கடை சர்வீஸ் லிப்டில் சிக்கி வடமாநில ஊழியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பாரிமுனை வெங்கி செட்டி தெருவை சேர்ந்த நேமிசந்த் அதே பகுதியில் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார். 5 மாடி கொண்ட கட்டடத்தில் தரைத்தளத்தில் கடையும் 4ஆம் தளத்தில் குடோனும் வைத்து மொத்த வியாபாரம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கீமாராம் என்ற வாலிபர் பாத்திரக்கடையில் உள்ள சர்வீஸ் லிப்டில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் கீமாராம் உடலை மீட்டு அரசு ராஜாஜி பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் குறித்து பூக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே தண்டவாளத்தை பொதுமக்கள் கடந்து செல்லாதவாறு இருபுறமும் இரும்பு கம்பிகள் மூலமாக தடுப்புகளை அமைத்து ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் 50 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் தலை சிதறி உயிரிழந்து கிடப்பதாக தாம்பரம் இரும்பு பாதை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ரயில்வே போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் கடந்து செல்லாதவாறு இருபுறமும் இரும்பு கம்பிகள் மூலமாக தடுப்புகளை அமைத்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து நாசமாகின. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனச்சரகத்திற்குட்பட்ட சிட்டிவியூ வனப்பகுதியில் பல ஏக்கர் அளவில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனால் அரிய வகை மூலிகை மரங்களும் செடிகளும் தீயில் கருகி வருகிறது. தொடர்ந்து காற்று வேகமாக வீசி வருவதால் அருகே உள்ள பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தீயணைப்புத் துறையினர் யாரும் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த காட்டுத்தீயில் அரிய வகை மூலிகை செடிகள் எரிந்து நாசமாகி வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை 15-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் வேலப்பகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த சிவகுமார், விஜயகுமார், ராகுல் பாலாஜி, பிரவீனா ஆகியோர் மீது கோவை தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, ரத்னசாமி, குமரேசன், பிரியா உள்ளிட்ட 15-க்கும் மேற்பட்ட நபர்கள் எங்களது இடத்தை மோசடி செய்து ஏமாற்றியதாக நடவடிக்கை எடுக்கும்படி பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் இவர்களது புகார் தொடர்பாக பல்லடம் போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மாவட்ட ஆட்சியரிடமும் திருப்பூர் மாவட்ட
கண்காணிப்பாளரிடமும் புகார் மனு அளித்தனர். இந்த நிலையில் சிவகுமார் மீது நடவடிக்கை எடுக்காததால் பல்லடம் சாலையில் உள்ள மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் அருகே மரம் ஒன்றும் முறிந்து விழுந்ததில் 3 மின்கம்பங்கள் உடைந்து சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜோலார்பேட்டை அடுத்த அசோக் நகர் உயர்நிலைப் பள்ளி முன்பிருந்த மரத்தின் அடிப்பகுதி மிகவும் சேதமடைந்து இருந்தது. இந்த நிலையில் திடீரென மரமானது முறிந்து அருகே இருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் பாரம் தாங்காமல் அடுத்தடுத்து மின்கம்பங்கள் மீது விழுந்து 3 மின்கம்பங்களும் உடைந்து விழுந்து சேதமடைந்தன. இதனையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின்படி திருப்பத்தூர் வடக்கு மின்வாரிய அலுவலர்கள் உடனடியாக அந்த பகுதியில் மின்சாரத்தை துண்டித்து மின்கம்பி மீது விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தமிழகத்தில் 11 வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. முதல் தேர்வான தமிழ் மொழி பாடம் மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். 12 வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் 11 வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரம் தொடர்பாக தேசிய குழந்தைகள் நல ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். குண்டலப்புலியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆசிரமத்தில் ஆதரவற்ற பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுடன் துன்புறுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து தேசிய மகளிர் ஆணைய அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதில் உண்மை அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் செயல்பட இடைக்கால தடை கோரிய வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது. அண்மையில் மதுரையில் உள்ள சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. உயிர் சேதம் அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்ட நிலையில் கடை தொடர்ந்து செயல்பட இடைக்கால தடை கோரிய வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. கோவிலிடத்தில் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. கன்னியாகுமரியை சேர்ந்த ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் குமரி மாவட்டம் கல்குளம் காப்பியரை கிராமத்தில் உள்ள சுனங்கம்பாறை கந்தசஸ்தா திருக்கோவிலுக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலத்தை பள்ளிக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலம் என வகைப்படுத்தப்பட்டுவிட்டதாக கூறியிருந்தார். கட்டுமான பணிகளுக்கும் தடை விதித்து உத்தரவிட வேண்டுமென கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வு கோவிலுக்கு சொந்தமான இடத்தை பள்ளிக்கு சொந்தமானது என வகைமாற்றம் செய்தது எப்படி என கேள்வி எழுப்பினார். வேதாரண்யத்தில் வெப்பம் சுட்டரிப்பதால் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கடிநெல் வயல் ஆகிய பகுதியில் சுமார் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தியில் வேதாரண்யம் 2 இடம் வகிக்கிறது. வேதாரண்யத்தில் ஆண்டுதோறும் 600,000 டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு லாரி மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது வேதாரண்யத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் முழுவீச்சில் உற்பத்தி பணியை தொடங்கி தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.